மக்களே, எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம். என்னடா ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம மக்கள்லாம் பார்த்து நம்ம மக்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நேரில் ஃபேஸ் காமிச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றக்காக அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்றக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். மக்களே, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எல்லோரும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ராயல் பாஸ் வீடியோ கோஸ் ஆஃபர்லாம் ரைட்டோட க்ளோஸ் ஆகுது, ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்லேருந்து ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ்க்கான ஆஃபர் வந்து நாளைக்கு வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு மக்களே. சரியா, அதை உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். சரியா, நேற்று நான் தான் சொன்னேன் நைட்டோட ஆஃபர் முடியுது அப்படின்னு சொல்லி, நான் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதற்காக தான் வந்து நானே திருப்பி அதை சொல்லிடுவோம் அப்படின்றக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். சரியா, அது மட்டும் இல்லை மக்களே, ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ்லாம் உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னா வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வரை ஆஃபர் இருக்கும். ராயல் பாஸ்னா என்ன, வீடியோ கோர்ஸ்னா என்ன, பிடிஎஃப் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம வீடியோ கோர்ஸ்னா என்ன, பேசிக்ஸ் வந்து நான் எதுவுமே எனக்கு தெரியாது சார், பேங்க் எக்ஸாம் மட்டும் படிக்கணும், நான் பேங்க் எக்ஸாமுக்கு வேலைக்கு போகணும். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பேங்க் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல்லே ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பேங்க் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு பேங்க் எக்ஸாம்னா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடச்சிடும். சரியா, ரைட். இப்போ பேங்க் எக்ஸாம்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு பேங்க் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு தான் மக்களே நம்ம வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. சரியா, வீடியோ கோர்ஸ் வந்து அங்கே தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பேக் போனாக இருக்க போகுது. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும், அந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு அதை என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒன்று சொல்லித்தரணும். சரியா, அது சொல்லித்தரதான் மக்கள் அந்த வீடியோ கோர்ஸ். ஸோ வீடியோவில் பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அது எல்லாமே வந்து கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். சரியா, அதுதான் வீடியோ கோர்ஸ். ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற போகிறீங்க. அதே மாதிரி பிடிஎஃப் வீடியோ கோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிட்டேன் சார், பேசிக்ஸ்லாம் எனக்கு தெரியும், ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு நம்ம பிடிஎஃப் கோர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். சரியா, பிடிஎஃப்ல நிறையா சம்ஸ் கிடைக்கும், ஒரு 4 வருஷம் கொஸ்டின் இருக்கு. ஸோ 4 வருஷம் கொஸ்டினில் நீங்கள் எது வேணால் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம், எந்த லெவலில் வேணால் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம், எந்த கொஸ்டின் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான பிடிஎஃப் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக வேணா வாங்கிக்கலாம், உங்களுக்கு எது தேவையில்லை, நான் பேசிக் மட்டும் படிச்சுக்கிறேன் சார், பிடிஎஃப் கோர்ஸ் தேவைப்படாது அப்படின்னா, நீங்கள் அது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இல்லை எனக்கு பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் போதும், பேசிக்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறது உங்களோட பெனிஃபிட், உங்களோட விஷயம். ஆனால் வந்து ராயல் பாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எனக்கு தேவைப்படுது சார், ஆனால் எல்லாத்தையும் என்னால் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது, எனக்கு ஒரே தான் ஒரே பேக்கேஜ்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே பேக்கேஜாக வரதான் ராயல் பாஸ். சரியா, நீங்கள் ராயல் பாஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, நம்ம சைட்டில் இருக்க எல்லாமே பிடிஎஃப் கோர்ஸ்லேருந்து, வீடியோ கோர்ஸ்லேருந்து, இன்டர்வியூஸ்லேருந்து, இன்டர்வியூ அடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து, நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ஸில் மந்த்லி பிடிஎஃப்ஸில் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம இதில் என்னென்னலாம் நம்ம அப்டேட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ராயல் பாஸ். சரியா, ஸோ ஆஃபர் நாளைக்கு வரை இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோ. சரியா மக்களே, சரி இப்போது மேட்ரு கொடுக்கும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைட்டில் பார்த்துருப்பீங்க, இனிமே சிஏ படிக்க வேணாம், ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்லாம் தோணும். நிறைய பேருக்கு சிஏ படிக்க வேணாமா, அப்போ என்ன பண்ணுறது, இனிமேல் எக்ஸாமில் எதுவும் இல்லையா, கேன்சல் பண்ணிட்டாங்களா, அப்படி இப்படிலாம் அவ்வளோலாம் யோசிச்சிருப்பீங்க. அப்படிலாம் இல்லை. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் சிஏ படிக்க வேணாம், ஏன் படிக்க வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து சிஏவை படிக்காதீங்க. சரியா, நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், சிஏவை படிக்கிறோம். சரியா, இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோமே, நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம். சரியா, ஸ்கூல் படித்தப்போ இங்கிலீஷ் படிச்சிருப்போம், இது தமிழ் படிச்சிருப்போம், மேக்ஸ் சயின்ஸு எல்லாமே, சாரி மேக்ஸ் படிச்சிருக்க மாட்டோம், மேக்ஸ் பழகியிருப்போம். சரியா, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸே, அந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, சரியா, சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, சோஷியல் படிச்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் டென்த்தில் படித்த க்வெஸ்சனை இப்போ கேட்டால் உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, படித்தது வந்து உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுறதுனாலையோ இல்லை மறுபடியும் போய் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கே வரும். ஓ, நம்ம இது படித்தோமோ, நம்ம இப்படி படித்தோமோ, இதை இதெல்லாம் இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஞாபகமே. ஓ, தோராயமாக ஞாபகம் இருக்கிறது வேறு. சரியா, இதே வந்து மேக்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் சின்ன வயசில் படித்ததுனா படிச்சிருக்க மாட்டீங்க, மேக்ஸ் எப்பயுமே வந்து படிக்கிறது கிடையாது. மேக்ஸ்னாலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, போட்டு பார்க்குறது, தெரிஞ்சுக்கிறது தான் வந்து மேக்ஸ். சரியா, ஸோ அதை தான் மக்களே நீங்கள் இப்போ பண்ணணும். சிஏ வந்து படிக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். சரியா, அதற்காக தான் இந்த வீடியோவே. சிஏ வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா என்ன, படிக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நேச்சராக நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கும் படிக்கிறது அப்படின்னா, சும்மா ஒரு இது படிப்போம், அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கோ அதுக்கேற்ற அளவு தான் நம்ம மைண்ட் அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டான விஷயமா நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா, அது வந்து நம்ம மைண்ட் ஓரளவுக்கு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் படிச்சிருந்தோம் அப்படின்னா வந்து அது ரொம்பலாம் ஸ்டோர் பண்ணலாம் வச்சிருக்காரு, நம்மளுக்கு காலப்போக்கில் அது மறந்துடும். ஸோ படிக்கிறதுல இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் இருக்கும். சரியா, படிக்கிறதுனால வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம படிக்கிறத பொறுத்து, அது நம்ம மூட் ஸ்விங்கை பொறுத்து, நம்ம படிக்கிறப்போ நம்ம என்ன மூட்ஸில் இருக்கோமோ, நம்ம என்ன டென்ஷனில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம படிப்போம். ஸோ ஒரு நியூஸ் ஒழுங்காக படிப்போம், ஒரு நியூஸ் ஒழுங்காக படிக்காமல் இருப்போம். ஸோ வந்து படிக்கிறத விட்டுரு. சரியா, தெரிஞ்சுக்கிறது தான் வந்து விஷயமே. சிஏ வந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் நீங்கள் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறது வேறு, படிக்கிறது வேறு. சரியா, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே வந்து படிக்க மாட்டோம்,
தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அதை வந்து படிக்கிறதா இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதான்றது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நியூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு விஷயம் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா, இது என்னென்ன இருக்குன்றத ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும் சரியா. ஒரு நியூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் எடுக்கிறோம், அந்த டே என்னைக்கு சரியா, அந்த டே எப்போ வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, அந்த டேவை யார் கொண்டு வரா, அந்த டே எதற்காக இது பண்ணுறாங்க, அந்த டேவை முத முத யார் அப்சர்வ் பண்ணா சரியா, அந்த மாதிரி டீடைல்ஸ் செஞ்சுனா அது சரியா. அந்த டே அப்சர்வ் பண்ணவங்க ஏதாவது அவார்ட்ஸ் எதுவும் பண்ணியிருக்காங்களா, எதுவும் முக்கியமான விஷயம் அந்த டேவை ஒட்டி ஏதாவது முக்கியமான விஷயம் இன்சிடென்ட் எதுவும் நடந்திருக்கா, இந்த மாதிரி அந்த விஷயத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க சரியா. ஒரு விஷயத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஐயோ நம்ம படிக்கணுமா, ஐயோ இன்னைக்கு சிஏ படிக்கணும், ஐயோ இன்னைக்கு சிஏ படிக்கணும் படிக்கணும் அதுதான் பிரச்சனையே சரியா. நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே சரியா. ஸோ படிக்கணும்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா கற்றுக்கணும், நம்ம இந்த புதுசாக தெரிஞ்சுக்கிறோம், இந்த விஷயத்தில் இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு சின்ன சேஞ்சு தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான், படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும். பட் வந்து ஒரு சின்ன நூலளவு சேஞ்ச் தான், அந்த சேஞ்ச் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஏ படிக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக சிஏ தெரிஞ்சுக்கிறது நானே சொல்கிறேன் பார்த்தீங்களா, படிக்கிறதோ தெரிஞ்சுக்கிறதோ வந்து உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஸோ அதற்காக தான் சொல்கிறேன் சிஏ வந்து எப்பயுமே படிக்காதீங்க, சிஏ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கும் ஓகேவா. அதுதான் மக்களை சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் எப்படி சார் படிக்கிறது, எப்படி சார் நோட்ஸ் எடுக்கிறது, என்ன சார் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி சார் படிப்பேன், என்ன சார் செய்வேன் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும், ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் சரியா. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிற முடியுமா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா, அப்படி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அதான் சொல்கிறேன், அந்த மைண்ட் செட் தான், நீங்கள் மைண்ட் செட் எப்படி செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மைண்டில் ஏறப்போகுது. ஸோ வந்து நீங்கள் படிக்கிறீங்களா தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லை மைண்டில் எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பற்றி தான் உங்களோட சிஏ மார்க்ஸை வந்து நீங்கள் உங்களோட மார்க்ஸை நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணுறீங்க சரியா. நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணுன்றது நீங்கள் தான் முடிவெடுக்கிறீங்க சரியா. இது அவங்களோ இவங்களோலாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க. மற்றதுலாம் சொல்லலாம், இந்த கொஸ்டின் வந்து அவங்க ஆப்டில் இப்போ சொல்கிறாங்களே, ஆப்டில் இவ்வளோ கொஸ்டின் செட் பண்ணாங்கன்னா இந்த கொஸ்டின் டஃப்பாக தான் இருக்கணும், இந்த கொஸ்டின் யாருமே அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறது வேறு சரியா. அதே மாதிரி நம்ம ரீசனிங்லேயே அதே தான், இந்த பசில் யாருமே சால்வ் பண்ணுறது டஃப்பாக இருக்கணும், இந்த பசில் சால்வ் பண்ணிடலாம், எந்த பசில் இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம், டஃப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பசில் செட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் சரியா. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை அப்படி கிடையாது, எதுலேருந்து வேணால் கேட்கலாம், என்ன வேணால் கேட்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டக்குன்னு ரீகால் பண்ணிக்க முடியுது அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்றத உங்களால் கேல்குலேட் பண்ணவே முடியும் மக்களே சரியா. ஸோ இதை சொல்கிறதுக்காக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன சஜஷன் சொல்லிட்டு போகலாமே அப்படின்றக்காக தான் மக்களே இந்த வீடியோ மேக் பண்ணேன் சரியா. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ மறுபடியும் முதல் சொன்னது தான் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபர் வந்து நேற்றோட முடியுது, நான் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து அது திருப்பி ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிருக்கு. நாளைக்கு வரையும் நம்ம ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு மக்களே, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ் 899 இருக்குது, வீடியோ கோர்ஸ் 499 தான், நம்ம டெஸ்ட் சீரீஸ் பேக்கேஜும் 299 இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வருது. ஸோ நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அது வந்து உங்களுக்கான பெனிஃபிட்டாக தான் இருக்குமே ஒழிய எந்த விதத்துலையும் குறைவாக இருக்காது அப்படின்றத தெரிவிச்சுட்டு போயிட்டு வரேன் மக்களே. சாயந்தரம் 6:30 எல்லாரும் லைவ் வந்து சேர்ந்துருங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க சரியா. ஓகே மக்களே, டாட்டா, பை பை, சி யூ.